ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க விலை வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட வந்து ஒரு செல் ஆஃபோ இல்லை ட்ராப்போ வந்து நடக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூஎஸ் டாலரில் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு 1927 வந்து கோல்டு வந்து இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கிராமுக்கு வந்து 45 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம காலையில் போட்ட வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து $1930 வரைக்கும் போயிட்டு ஒரு செல் ஆஃப் வந்து நடக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த செல் ஆஃபுமே நடக்கலை, கண்டினியூஸாக வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து செய்யுது. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து காலையில் வந்து கிட்டத்தட்ட -0.3% வந்து இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா -0.56% வரைக்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன இந்த ஸ்டிமுலஸ் ஹோப்னால எல்லா கண்ட்ரியோட கரன்சியும் வந்து டாலருக்கு அகேன்ஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெங்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாலரோட செல் ஆஃப் தான் வந்து ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து இன்க்ரீஸ் ஆக முடியாமல் ஒரு லோவர் ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தாம வந்து இன்றைக்கி கோல்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃப்ரெஸ்னிலோ அப்படின்ற வந்து ஒரு மெக்சிகன் பேஸ்டு மைனிங் கம்பெனி, ஸோ இவங்க வந்து என்ன ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய கோல்டு ப்ரொடக்ஷனை வந்து கிட்டத்தட்ட 17% வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிசிக்கல் கோல்டோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. இந்த மைனிங் ஸ்டாக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் ராலிக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரீசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கி டாலருக்கு சப்போர்ட்டிவ் ஆகிற மாதிரி ஆயில் ப்ரைஸ் வந்து அமைஞ்சுது. ஆயில் ப்ரைஸ் வந்து யூஸ்வலாக நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரெண்ட் ஆயில் அதுக்கப்புறம் டபிள்யூடிஐ எல்லாமே வந்து நெகட்டிவாக போகிற பட்சத்திலும் டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கூட மேலே வர முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து யூஎஸோட ஸ்டிமுலஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ நேற்றுக்கு ரிலீஸ் ஆன பெலோசியோட டாக்குக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து யூஎஸ் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஹோப்பில் வந்து என்டையர் எக்கனாமியும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேஜில் தான் வந்து போயிட்டுருக்கு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், சைனா ஸ்டாக் மார்க்கெட், யூரோப், அதுக்கப்புறம் வந்து யூகே, இது எல்லாமே வந்து ரொம்ப க்ரீனாக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து யூஎஸ் சைட்லேருந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரவே இல்லை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வர்றதோட அடிப்படையில் தான் வந்து அடுத்து வந்து கோல்டு ப்ரைஸ் எப்படி போகும் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் ஒருவேளை இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டோம் இல்லைனா வந்து சைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பெரிய அப்செட் டவுன் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி இந்த செகண்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் எப்படி தங்க விலை போகுது அப்படின்றது வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.